தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையடைகிறது. நாட்டில் வகுப்புவாதம் தலைதூக்கி வரும் நிலையில் அதனை முறியடிப்பதற்கு பெரியார் பிறந்த நன்னாளில் அனைவரும் சபதம் நிற்க வேண்டிய நன்னாளாகும். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது நேற்றைய தினம் நடைபெற்ற சாரணி இயக்க தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ந்து தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்கடிக்கப்படும், இந்துத்வா தோற்கடிக்கப்படும், மதச்சார்பற்ற கொள்கை காப்பாற்றப்படும், ஜாதி மத பேதமில்லாத சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு தந்தை பெரியார் அவர்களின் பெயரால் அனைவரும் சபதம் ஏற்போமாக. ஆர்எஸ்எஸ் தோற்றிருக்கிறது. தமிழக அரசியல் சூழலில் ஒரு திறமையற்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலூன்ற முயற்சிக்கிறது. அது ஒருபோதும் வெற்றி பெறாது, வெற்றி பெறும். ஆர்எஸ்எஸ் இங்கே ஒருபோதும் பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு நாளும் வெற்றி பெறாது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநரும் மோடி சர்க்கார் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரணி தான் ஆளுநர் என்பவர் ஒன்றும் தனி நபர் அல்ல. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்படி ஒரு பலவீனமான நிலையில் சட்டமன்றத்தை கூட்டு என உத்தரவிடுவதற்கான சகல அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தான். ஆளுநரை ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். இந்த முறையீடுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்த நொண்டி சர்க்காரை பயன்படுத்தி கொண்டு தங்களை பலப்படுத்தி கொள்ளலாம் என பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்கிற முயற்சிக்கு ஆளுநர் துணையாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார்.